ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹெஸ்டி ஜேர்னஸ். நீங்கள் இப்போ பார்க்குறது கேரளாவில் வடகரால உள்ள பானுத் பகவதி கோவில். இங்கே நடக்க போகிற தெய்யம் தான் நீங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. தெய்யம் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த காந்தார படம் பார்த்துருப்பீங்க. காந்தார படத்தில் வர அந்த ஒரு விதமான அந்த நிகழ்வு தான் வந்து தெய்யம். அதுதான் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த தெய்யமோட ஸ்டார்டிங். இதுதான் வந்து ஒருத்தர் சாமி அடிக்கிட்டு வந்து கையில் இளநியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த பூஜையை அந்த தெய்யமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுதான் பார்க்குறீங்க. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வீடியோவாக இருக்கும், கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்கும். ஸ்கிப்பை நம்ம பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் வரும் உங்களுக்கு. உண்மையாக வந்துட்டு ஒரு தெய்யம் அத்தன்டிக்காக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓரளவு புரிஞ்சுக்கலாம். இந்த தெய்யம் அப்படிங்கிறது கேரளா கர்நாடகா பார்டரில் உள்ள மலபார் ரீஜியனில் வந்துட்டு இந்த தெய்யம் அப்படிங்கிறத வந்துட்டு பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஊருக்கூர் வித்தியாசமாக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் அந்த கண்ணூர் சைட்லாம் கொஞ்சம் உக்கிரமாக இருக்கும் அப்படின்லாம் வந்து நான் கேள்விப்பட்டேன். இப்போ நம்ம பார்க்குறது வடகரால உள்ள தெய்யம் பார்க்குறோம். இன்றைக்கி டே ஒன், ஈவினிங் ஆகிடுச்சு, விளக்கேற்றியாச்சு, லைட்டெல்லாம் போட்டாச்சு, கோயில் ரொம்ப அழகாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோயிலை சுற்றி உள்ள ஏரியாவிலேருந்து பூக்கலசம் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த ஓலையில் செஞ்சு எடுத்துகிட்டு வராங்களே, அதுதான் பூக்கலசம். இது நீங்கள் பார்க்குறது முதல் பூக்கலசம் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ கோயிலை நோக்கி. கோயிலுக்குள்ளார அந்த பூக்கலசத்தை உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க சண்டமேளம் முழங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது கோவிலுக்குள்ளே இருக்க பகவதி அம்மன். இந்த கோவில் திருவிழாவில் வருஷா வருஷம் வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்தை வேண்டிட்டு அந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து இந்த மாதிரி வந்து விளக்கு வாங்கிட்டு அந்த விளக்கில் வந்து துணி சுற்றி எடுத்துகிட்டு வந்து இந்த கோயிலில் வந்துட்டு வைக்கிறது வந்து இந்த ஊர் மக்களோட வழக்கமாக இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர் வந்து சிகப்பு துணியில் அந்த விளக்கை எடுத்துகிட்டு வராங்க. அவங்கவுங்க வேண்டுதலை நிறைவேற்றிகிட்டு இருக்காங்க. இங்கே இப்போ நீங்கள் பார்க்குறது குட்டி சாத்தனோட வெள்ளாட்டம். இந்த ரெண்டு பேரும் வந்து சாத்தன் தான். இந்த வெள்ளாட்டம் நடக்கிறப்போ இப்போ மணி 10 மணிக்கு மேலே இருக்கும். நைட்டு ஃபுல்லாக அந்த திருவிழா நடந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த நாள் ஈவினிங் வரைக்கும் வந்துட்டு கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம சாத்தனோட வெள்ளாட்டம் பார்த்துட்ருக்கோம். அடுத்த தாழப்புலி பயங்கர மியூசிக்கோட டான்ஸோட கோயிலுக்குள்ள கொண்டு வந்துட்டுருக்காங்க. மியூசிக்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது குளிகன் வெள்ளாட்டம். அவர் எல்லாருக்கும் இங்கே சோமபான பிரசாதம் கொடுத்துட்ருக்காரு, வேணுங்கிறவங்க போய் வாங்கிக்கலாம். இங்கெல்லாம் பயங்கரமாக திருவிழா வெஞ்சாய் பண்ணிகிட்ருக்காங்க, பயங்கர டான்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் ஒரு சாம்பிள் தான். பிரித்து எடுத்தாங்க டான்ஸில் எல்லோரும், பசங்க பொண்ணு எல்லோரும் பயங்கர டான்ஸ் ஆனாங்க. சந்தோஷமா இருந்தது பாக்குறதுக்கு.
அங்க இருக்கவங்களுக்கு குறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க பாக்குறது நாகபகவதி. அவர் தலையில பாத்தீங்கன்னா தெரியும், பெருசா வந்துட்டு அந்த ஓலையில செஞ்சு அதுல வந்து நாகம் மாதிரி அதுல ஸ்டிக்கர்லாம் அதுல ஒட்டியிருந்தாங்க. அந்த நாகத்தை வந்துட்டு நம்ம கிட்ட பார்க்கலாம். அவங்க கோயிலை சுத்தி அந்த விளக்கு எடுத்துட்டு பூஜை பண்ணிட்டு போறாங்க. அவங்க கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பேர் தாழப்பொழி. வேண்டுதல் விரதம் இருந்து அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. நாகபகவதி குறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க காரனூர். நீங்க பாக்குறது காரனூர் வெள்ளாட்டம். இது அடுத்த நாள் காலையில். இப்போ நீங்கள் பார்க்குறது குலிகன் திரா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ரொம்ப அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப வித்தியாசமான ஒரு நடனம் அப்படின்னு சொல்லலாம். அவர் இந்த ரெண்டு குச்சி வச்சுட்டு அந்த குச்சி மேலே நடக்கிறார். அந்த குச்சி வச்சுட்டு நிறைய விஷயங்கள் பண்ணார். அதெல்லாம் பாருங்கள், ரெண்டு சேர் போட்டு அது மேலே நின்று அங்கேருந்து கீழே குதிக்கிறது. குலிகன் திரா தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு நடந்த தெய்யத்திலேயே. இவர் குட்டிச்சாத்தன். இவருக்கு சின்ன பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது காரனூர் திரா. இவர் அங்கே உள்ளவங்களெல்லாம் வந்து வாழ்த்திட்டு அவங்களுக்கு என்ன வேணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சாமுண்டி. இவங்களுக்கு வந்துட்டு கண் அசைவு வந்துட்டு ரொம்ப நீங்கள் நுணுக்கமாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்ண சேவையிலே வந்துட்டு எல்லாரையும் பயங்கரமாக மிரட்டுவாங்க.
இவங்க பகவதி. இந்த தெய்யம் தான் கடைசி தெய்யம் இந்த திருவிழால. நம்ம இந்த வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த திருவிழா வந்துட்டு எனக்கு ரொம்ப புதுசு, இந்த தெய்யம்ங்கிறது எனக்கு புதுசு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்குள்ள மக்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த பானூத் பகவதி அம்மன் டெம்பிள் வடகரா, நீங்கள் மலையாளத்தில் எழுதியிருக்க போட பார்க்குறீங்க. எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய ட்ராவல் வீடியோஸ் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.